இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுசாக இன்னும் நிறைய வரண்டாஸ் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே ஜாயின் சைஸ் வரண்டா. இதில் ஒரு ரெட் கேப், ரெண்டு நார்மல் வரண்டா இருக்குது. ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, நான் இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் எங்கே வாங்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துலேருந்து தான் வருது. நான் சம்டைம்ஸ் யாருக்கும் போட்டு வாங்குவோம், அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கவங்களுக்கும் அவ்வளோ கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி வாங்க. சம்டைம்ஸ் நல்லா வரும், சம்டைம்ஸ் நல்லா வராது. ஃபிஷஸ்லாம் நம்ம தான் பார்த்து எடுக்கணும், வாங்கலாமா வேணாமா நம்ம வாங்கி கேட்கணுமா. ஸோ இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த வாட்டி வந்தது எல்லாமே செம குவாலிட்டியாகவே வந்தது. மோஸ்ட்டாக அந்த மாதிரி ஊர் சைட்லலாம் வரப்போ குவாலிட்டியாக வராது, எல்லாமே டிசீஸ் அந்த மாதிரி தான் வரும். சில வாட்டி குவாலிட்டியாகவே வரும். இந்த வாட்டி வந்திருக்கிறது எல்லாமே நல்லா கேம் சைஸ். நான் வந்து 2500 அந்த மாதிரி ஆகும். ஒரு ரெட் கேப், ரெண்டு வரண்டா. எல்லாமே சம சைஸில் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே சுத்தப்படுங்க, செம்ம சைஸு. அதோடய மண்டை பாருங்கள், ஒரிஜினல் லைக் ஒரண்டா கிளாக் தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ட்ராவல் பண்ணி வந்தனால ரொம்ப டல்லாக இருக்குது. ஃபேஸில் தான் நம்ம ரெடிஷாக இருக்குது. மேபி ரெச் போட்டால் கூட இருக்கலாம், இல்லை இன்ஜுரியாக இருக்கலாம். நம்ம தான் சரி பண்ணி ஆகணும். பட் இது ஃபேஸ் பார்த்ததுமே நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். செம்மையாக இருந்தது. அப்புறம் இன்னொன்றும் அதே மாதிரி தான், ஆனால் அதை விட இது கொஞ்சம் சைஸு கம்மி. பட் இதுக்கும் எல்லாத்துக்குமே பட்டர்ஃப்ளை டெயில் தான். டெயில் வந்து நிறைய கட்டாயிருக்கு. ஸோ நம்ம வளர்க்க வளர்க்க சரியாக போயிடும். சைஸு, ஷேப்பு எல்லாமே செம குவாலிட்டியாக இருக்குது. நல்ல சைஸ், நல்லா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இது ரெட் கேப். ரெட் கேப் ஒன்று தான் வாங்கியிருக்கோம், நிறைய வாங்கல. இதுவும் பட்டர்ஃப்ளை டெயில். நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி இதுதான் ஃபிஷ் லீஸ்ன்னு சொல்லுவாங்க, இது மாதிரி இருக்கக்கூடாது. இது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டேங்க்கில் இதை விடக்கூடாது, இதை எடுத்து கொண்டுடுங்க. உங்கள் டேங்க் இந்த தண்ணியில் கூட விடாதீங்க, தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம மூணு பேரும் வாங்கியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த தண்ணியும் இல்லை ஊற்றிடலாம். பிகாஸ் இது கோல்டு வாட்டர் வேணும். இது வந்து நான் வந்து எல்லாமே குவாரண்டைன் பண்ணலாம், பட் ஒன் டே தான் குவாரண்டைன் பண்ண போகிறோம். நம்ம நிறைய நேரம் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் லைக் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரண்டாக்குன்னு ரெண்டு டப் இருக்குது, ஒரு டேங்க் இருக்குது, இது ஒரு டப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுவும் இதுவும் தான் நான் எல்லாமே ஹெல்த்தியாக குவாலிட்டியாக வளர்க்குற டப் அண்ட் டேங்க். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா குவாரண்டைன்லேருந்து முடிச்சு வர்றது. இப்போ இங்கே குவாரண்டைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து இந்த டேங்க்கு வரும், இதில் வளர்ப்பேன், இதுக்கப்புறம் இங்கே வரும். மீன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக ஆகிடுச்சு, அதெல்லாம் வந்து இன்னும் குவாலிட்டி ஆகலை. ஸோ இதெல்லாம் இங்கே வரும், அதுக்கப்புறம் இங்கே வரும், அதுக்கப்புறம் தான் இது அதில் போகும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கனால ப்ராசஸ் பெருசு. பட் இந்த மாதிரி வச்சா தான் நம்மக்கிட்ட அது இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக மாறும். இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸ் இருக்காது, ஃபங்கஸ் இருக்காது, ரெட் ஸ்பாட் இருக்காது. எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்கும். அது பாருங்க, ஃபுட்டு போடுறோம்னு நினச்சா மேலே வருது. இதெல்லாம் வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது, தண்ணி வந்து குறைச்சிருக்கேன். அப்படியே டேங்க் கிளாஸ் தொடச்சி ட்ரை பண்ணணும். இது டெயில் பாருங்கள், பட்டர்ஃப்ளை எவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த மாதிரி வளரணும்னா நம்ம இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஆஸ்கார்லாம் வாங்கினா ஹார்டியாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ இதை குவாரண்டைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன்.